கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் நாகர்கோயில் சிஸ்டர்ஸ். ஸோ எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அண்ட் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், நாங்கள் கோயிலில் வந்து திருவிழா, அதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம்னு உங்களுக்கு கட்டுப்புறேன். என்னெல்லாத்தில் ரெண்டு வேலை பண்ண போகணும்னு கட்டுப்புறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ நாங்கள் கோயிலில் கிளம்பிட்டவங்க பாருங்க மேக்கப் சின்னட்டை எப்படி வருது. நான் மாஸ்க் போட்டிருக்கேன் தெரியாதுல்ல, நீ தான் நகையெல்லாம் வாரி போச்சு வாங்கி ஒரே ஒரு செயின் போட்டிருக்கேன் அம்மா. ஓகே, நாங்கள் அங்கே போய் பேசுகிறோம், அங்கே போய் பேச முடியாது தெரியல, எனக்கு கோயில் வி ஷுட் ஒபே தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்து போயிட்டுருந்தோம், அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. சர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். சர்ச்சில் வந்து ஆக்சுவலாக மாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கிளம்புறதுல, நாங்கள் வந்து வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து மாஸில் நடந்துச்சு. இப்போ வந்து கொடியை வந்து இறக்குறதுக்காக வெளியே வந்துட்டுருக்காங்க எல்லோரும், ஃபாதர்லாம் வந்தாங்க, அதுதான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் கொடி வந்து இறக்கும்போது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, இங்கே அந்த மேலே மாட்டி இருந்துச்சு, அதை வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு அவுத்துட்டாங்க, அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக கீழே இறக்குனாங்க. என்னமோ தெரில, கொடி இறக்கும்போது வெட்புல் அரிக்கிற மூமெண்ட் ஏன்னு தெரியல. அப்புறம் நல்லா மனசில் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு கொடி இறக்கிறத வந்து பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் இயரும் சர்ச்சில் இந்த டைம் நாங்கள் இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணிட்டோம். இதுதான் வந்து எங்கள் பனிமயமாதா, நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் எங்கள் சர்ச்சோட இன்டீரியர், நல்லா இருக்கா? நாங்கள் எப்போ இங்கே தான் வருவோம், இங்கே வந்து ப்ரேயர் பண்ணுவோம். இது இன்னொரு சைடு. ஓகே காய்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. கோயில் திருவிழானால எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கறி. மட்டன் கறியும் இட்லியும் நல்ல ஒரு காம்பினேஷன், நீங்களும் ட்ரை பண்ணி வாங்க. வாங்க நம்ம இப்போ எங்கடே போகிறோம், கிபட் இங்கே போகிறோம் நாங்கள் போகிறோம். அப்படியா, ஜாலியாக இருக்கல? கிடைச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். தேன் குழல் வாங்க போனோம். தேன் குழல் வாங்க போனதெல்லாம் பார்த்தீங்களா, தேன் குழல்லாம் அழகாக சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போக போகிறோன்னா, ஒன்றும் இல்லை, ஐஸ்கிரீம் தான். இந்த வெயில் நேரத்தில் சம்மர் டைமில் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல. ஸோ நாங்கள் வந்து இப்போ உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. எப்போ வேணாலும் நாங்கள் வாங்கிக்குவோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க போகலாம். நாங்கள் வீட்டுக்கு போய் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்ட்டு ரிவ்யூ போடுறோம். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இங்கே வந்து ஐஸ்கிரீம் வாங்குங்க, மறக்காமல் இங்கே வந்து ஐஸ்கிரீம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சுஷ்மா வேகமாக ரொம்ப எப்படி வந்து சுஷ்மா வந்து ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கா, அவருக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் எப்படி கேப்சர் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் ஓடி போயிட்டுருக்கேன்,
நான் பிடிக்க போகிறேன், சுஷ்மாவும் பிடிக்க போகிறேன், நான் தான் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன். பாருங்க பாருங்க பாருங்க, கூடாது வந்துட்டேன், இந்த வந்துட்டேன், இந்த வந்துட்டேன், நான் வந்துட்டேன், நான் பிடிச்சிட்டேன், பிடிச்சிட்டேன். சுஷ்மா வந்து டேஸ்ட் பண்ணிட்டு ரிவ்யூ சொல்லுங்க சுஷ்மா. இது எல்லாமே மட்டும்தான், நீ மட்டும் சாப்பிடக்கூடாது. இவ்வளோ திங்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம், ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம். இது வந்து வேனிலா ஃப்ளேவர் வாங்கியிருக்கோம். தென் எனக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர். நம்ம ரேஷ்மா மேடம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களே ஏதோ வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க பாருங்க. சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து இதெல்லாம் வீடியோ எடுக்கலன்னா யார் பண்ணுவா நம்ம விலாகுக்கு? இங்க பாருங்க எப்படி தின்னதுன்னு திருட்டுத்தனமா தின்னதை பாரு. எப்படி இருக்கு சொல்லுங்க, டேஸ்டா இருக்கா? இன்னும் வீ திரும்ப போய் வாங்குவீங்களா? ஆக்சுவலா இது நீங்க செகண்ட் டைம் தானே வாங்குறீங்க? ஏ என்ன இது, போட்ட ஸ்பூனே வாயில போட்டு திரும்ப போடுற? கழுவி போட்டேன், கழுவி எடுக்கறேன். கழுவ போறா பாருங்க. சரி உங்க அக்காவுக்கு கொடுங்க. என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு மரியாதை, தின்னி பண்றாங்கமே. ரிவ்யூ சொல்லுங்க மேடம். இவ்ளோ பெரிய ஸ்பூன் வாயில போட்டது அலிதா. பை தி வே இது உங்களுக்கு மட்டும் சாப்பிடுறதுக்கு இல்ல, எல்லாருக்கும் தான். என்ன ஒரு அக்கா தங்கச்சி பாசம், பாத்துக்கோங்க பாச மலர்கள். ஆக்சுவலாக வந்து 10 days ஃபெஸ்டிவலு, நாங்கள் 5 days தான் செலிப்ரேட் பண்ணுறோம். அதையுமே கம்ப்ளீட்டாக செலிப்ரேட் பண்ணல, திருவிழா செலிப்ரேட் பண்ணுற ஃபீலே இல்லை ஆக்சுவலாக. ஆனாலும் பரவாயில்ல, ஏதாவது நம்மளால் பண்ண முடியுதே, போன வருஷம் இது கூட இல்லை. ஸோ இந்த வரப்போகிற வருஷத்தில் இன்னும் இதை விட நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன், கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அப்புறம் கொரோனா டைம்னால மறுபடியும் எங்கள் லாக்டவுன் கூட போகிறதா பேசுகிறாங்க. ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து எந்த சர்ச்சு எதுவுமே ஓப்பனாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து எதுவுமே கிராண்டாக எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கப்புறம் செலிப்ரேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போய் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு, சர்ச்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கூட்டம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே சோஷியல் டிஸ்டன்சிங்கோடு தான் நின்னாங்க, நிறைய பேர் மாஸ்க் வச்சுருந்தாங்க. யாருக்கும் கொரோனா வராதுன்னு நம்புவோம். சரி நாங்கள் அப்புறம் என்ன பண்ணோம், மதியானம் வீட்டுக்கு வந்தோம். மார்னிங்கே வந்துட்டோம், வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மதியானம் பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு நல்ல ஒரு மூவி பார்த்தோம். வேறு என்ன பண்ணோம், அவ்வளோதான். அதுதான் இந்த வாட்டி எங்கள் திருவிழா செலிப்ரேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய்.